ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் ஏஇ எக்ஸாம் அப்புறம் ஜேடிஓ எக்ஸாம் பற்றி அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஜேடிஓக்கு நம்ம ஆல்ரெடி ஷெடியூல்டு டெஸ்ட்டு பேட்ச் ஹண்ட்ரட் டேஸ் ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜூலை ஃபிஃப்டீனில் வந்து அந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏஐக்கும் எங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜஸ் நிறைய ரிக்யஸ்ட் நமக்கு வந்தது ஏஐக்கான பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் ஏஇ எக்ஸாம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வருது அதுக்கப்புறம் தான் ஜேடிஓ எக்ஸாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுபடி தான் நம்ம ஆனுவல் பிளானர்லுமே கொடுத்துருக்காங்க இந்த சிக்ஸ்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு கீழே தான் நமக்கு ஏஇ சிவிலுக்கான எக்ஸாமும் நமக்கு வந்தது நம்ம முன்னாடியே அந்த ஆனுவல் பிளானரில் டிகோட் பண்ணும்போது அதை பற்றி பார்த்துருப்போம் இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஇக்கான இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்தது இப்போ நான் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்போம் இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஈஸியாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ரிட்டர்ன் மட்டும் நம்ம நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணாலே போதும் ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதனால் இதுக்கு ஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே வருது அதுபடி தான் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏ எக்ஸாமுக்கும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருந்ததுனால ஏஐக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் அதாவது யூனிட் வைஸாக யூனிட் வைஸாக ஒரு வீக்குக்கும் நம்ம யூனிட் டெஸ்ட்டு மாதிரி ஃபுல்லாகவே ஷெடியூல் போட்டிருக்கோம் அந்த டெஸ்ட்டு பேட்ச்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆகும் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நமக்கு தெரியும் அக்டோபர் மந்த்து ஃபோர்டீனில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கால்ஃபார் வந்து ஏழாவது மாதம் அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் மன்த்தோட எண்டில் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அறுநூத்தி அஞ்சு வேகன்சி கிட்டே நமக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அதனால நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் இப்போவே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டைம் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் இருக்குது டைம் இருக்குது அப்படி நம்ம விட்டுட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக எக்ஸாம் நமக்கு பக்கத்தில் வந்துடும் அப்புறம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது அந்த சிலபஸை நம்ம செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கும் அவரேஜாக அந்த ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி அதே ஸ்கோர்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம் போயிட்டே இருப்போம் அதனால் ஏஐக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் ஃபிஃப்டி ஃபைக்கு மேலே கண்டிப்பாக போட்டே ஆகணும் மினிமமாக போ போடணும் அப்படின்னா ஓகேவா கொஷின் வந்து எந்த அளவுக்கு மாடரேட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் ஃபிஃப்டி கண்டிப்பாக கரெக்டாக கரெக்டான கொஷின் வந்து போட்டிருக்கணும் அதே மாதிரி ஜிஎஸில் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லைனா செவன்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும் ஏன்னா ஆவரேஜாக இப்போ எல்லாருமே சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆவரேஜாக எல்லாருமே ஜிஎஸில் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு செவன்ட்டி ப்ளஸ் எடுத்தால் தான் அந்த இடத்துல நம்ம சேஃபாக இருப்போம் ஓவராலாக டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபான ஒரு இடத்துல இருப்பீங்க ஓகேவா பிசிஆர் இருந்தாலுமே ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் போடணும் அதுக்கே எந்த ஒரு கேட்டகரி எம்பிசியாக இருந்தாலும் சரி டூ தேர்ட்டி ப்ளஸ் தான் நமக்கு சேஃப் ஜோனாக இருக்கும் அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஹெய்ன் பண்ணக்கூடாது அதனால் டெக்னிக்கலாக மேக்ஸிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே போடுறதுக்கான டே ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எய்ம் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும் எல்லா கொஷனுமே ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எய்ம் இருக்கணும் நான் மினிமம் நான் சொல்கிறது என்னென்னா ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்கணும் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த டைமில் பத்தாது ஓகேவா நார்மல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஜென்ரல் பிசி இந்த மாதிரி கேட்டகரி எம்பிசி பிசிஎம் இந்த எல்லா கேட்டகரிக்குமே இது அடங்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் ப்போம் எந்தளவுளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எய்க்கான கொஷினும் பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட் லெவலில் தான் இருக்கும் இன்டர்வியூ கிடையாது அப்படிங்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டினோட லெவல் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த டைம் நம்ம கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதனால் நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனை கொடுங்க நிறைய நியூ டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி த்ரீல ஏய்க்கான க்ளாஸஸ் வந்து கொண்டு போயிருப்போம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுலேயுமே அப்டேட் பண்ணி நிறைய சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா எல்லாமே நியூ டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நம்மளால் க்ளாஸஸ் வந்து ஏக்கு கொடுக்க முடியல கம்ப்ளீட்டாக இருந்தது அப்படின்னா மொத்தமாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் நிறைய நியூ டாபிக்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் நோட்ஸ் நம்ம கேதர் பண்ணணும் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் கலெக்ட் பண்ணணும் இனிமேல் தான் கலெக்ட் பண்ணி அதுக்கான கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணணும் அதுவுமே நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக நான் அதுக்கான முயற்சிகளையும் எடுக்கிறேன் அதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதுக்கான டீட்டெயில் தான் நான் இதில் சொல்லியிருப்பேன் எப்போ நமக்கு எக்ஸாம் வருது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் ஓகேவா நான் நம்ம ஷெட்யூலில் வந்து பார்ப்போம் எப்படி அப்படின்னா வீக்லி உங்க வந்து உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான் நம்ம ஜிஎஸ் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஜிஎஸ் எல்லாமே நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஜிஎஸ்க்கான சோர்சஸ் வந்து நிறைய இருக்குது திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண முடியாது ஜிஎஸ்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க முடியாது ஆனாலும் ஜிஎஸ்க்கான இம்பார்ட்டண்ட்டையும் நீங்கள் குறைச்சிடக்கூடாது ஓகேவா அதனால் நிறைய சோர்ஸஸ் இருக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரே சோர்ஸை எடுத்து படிங்க இல்லைனா உங்களால் உங்ககிட்ட வந்து புக்கு இருக்குது ஸ்கூல் புக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்களாக கைப்பட நோட்ஸ் எடுத்து கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கவர் பண்ணுங்கள் ஆப்டிடியூடுக்கு ப்ரிவியஸ் இயர் கொஷின்லாம் போட்டு பாருங்க அப்புறம் எயித்து நைன்த்து டென்த்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு உள்ள எக்ஸசைஸ் சம் அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள் அதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக இருக்காங்க ஜிஎஸ்க்கும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம டெக்னிக்கல் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் வீக்லி உங்களுக்கு யூனிட் வைஸ் டூ யூனிட்டுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின் கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா அதாவது ரெண்டு வீக்குக்கு ரெண்டு யூனிட்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அதில் ஒவ்வொரு வீக்குக்கும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின் பார்க்கும்போது ஒவ்வொரு இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுனால உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஒரு டாப்பிக்கு நிறைய கொஷின் வரும் டூ ஹண்ட்ரட் கொஷின் நம்ம வீக்லி பார்க்குறோம் யூனிட் வைஸ் அப்படிங்கும்போது நிறைய உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இன்னொன்று காமனாக வர கொஷின் என்னென்னா இங்கிலீஷில் இருக்குமா தமிழில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக கொஷின் வந்துகிட்டே இருக்குது கொஷின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா தமிழில் அப்படிங்கும்போது போது ப்ராக்டிக்கலாக அதை ரீட் பண்ணி புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய வேர்ட்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன்லாம் தப்பாகும் அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு தெளிவான கான்செப்டோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிடைக்காது இதை நான் திரும்ப திரும்ப எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டே இருக்கேன் படிக்கிறத இந்த டெக்னிக்கல் டேம்ஸ் எல்லாமே நமக்கு இங்கிலீஷில் படிக்கிறது நல்லது தமிழில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது தமிழை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே சொல்லி பழகினதுனால அது படிக்கும்போது நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுக்கான மீனிங் வந்து தெரியாமல் போயிடும் ஓகே அதனால் இந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்கோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை இங்கிலீஷ்லேயே நம்ம படிக்கிறது நல்லதாக இருக்கும் நோட்ஸுமே நிறைய பேர் தமிழில் இருக்கான்னு கேட்குறீங்க ஜேடிஓ எக்ஸாமுக்கு கூட நிறைய கேட்டுருந்தீங்க நோட்ஸு நம்மக்கிட்ட இங்கிலீஷில் தான் இருக்குது நம்ம எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே என்ன கொடுக்குறோம் தெளிவான முறையில் தமிழில் தான் கொடுக்குறோம் நம்ம எல் எதுவுமே இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டே போகலை நிறைய இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் எதுவுமே இங்கிலீஷில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அது பாதி பேருக்கு புரியுது பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம் தமிழில் தெளிவாக கான்செப்டுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் எக்ஸ்ப்ளைன் இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ அதையே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே நம்ம இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நோட்ஸாக எழுதிருக்கோம் அவ்வளோதான் ஓகேவா அதுதான் நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த நோட்ஸ் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இது ஒன்றும் நம்ம ஒரு பொயட்ரியோ ஏதோ ஒன்று நம்ம எழுதலை ஓகே என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ தான் நம்ம இங்கிலீஷில் எழுதியிருக்கோம் அப்படிங்கும்போது ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதனால் இன்னுமே தமிழ் நோட்ஸு அப்படிங்கிறத தேடிட்டே இருக்காதிங்க அப்புறம் இன்னொன்று தமிழ் மீடியமாக இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அதனால் நீங்கள் தமிழில் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது இங்கிலீஷில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் நீங்கள் படிச்சுட்டு போனால் கூட ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் தமிழ் நோட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப முட்டி முட்டி நீங்கள் படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னும் கிடையாது தமிழ் மீடியமுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓகே அதனால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஆனால் இங்கிலீஷ்லேயே நீங்கள் படிங்க இப்போ இதுக்கு வாரத்துக்கு உங்களுக்கு பத்து வாரத்துக்கு நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன் பத்து வாரத்துக்கு ஒவ்வொரு வீக்குக்குமே டூ ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட்டும் இருக்கும் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு த்ரீ ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டும் இருக்கும் இது யூனிட் வைஸ் பத்து வாரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபுல் யூனிட் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா இது எல்லாமே பிஇ ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும் ஏஇ அப்படிங்கிறது பி குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் எழுத முடியும் டிப்ளமோ வந்து எழுத முடியாது இப்போ இதுக்கான பேமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் நீங்கள் பே பண்ணி இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருந்தும் மேக்ஸிமம் கொஷின் வந்து கவர் ஆயிரும் ஒரு டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த கொஷின் எல்லாமே நம்ம என்ன பண்ணிரலாம் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது அதை தாண்டி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா நம்ம யூனிட் வைஸாக நம்ம எப்படி ஷெட்யூல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஆர்டராக போடலை அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி போடலை ஏன் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஈஸியான டாப்பிக்கோட ஒரு கஷ்டமான டாபிக் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மெர்ஜ் பண்ணி ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு யூனிட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இந்த பிரிக் ஸ்டோனு எம்ஸ் அண்ட் டெஸ்டிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸு அப்புறம் அக்ரிகேட் சிமெண்ட் டிம்பர் இந்த மாதிரி நம்ம படிக்க போகிறோம் அதே வாரத்தில் சாயிலும் படிக்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் சாயில் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாடரேட்டான டாபிக் நம்ம வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு அதுவுமே நல்ல ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம இந்த பாதி பாதி போர்ஷனாக என்ன பண்ணுறோம் படிக்கிறோம் அது அந்த வீக்கோட எண்டில் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் டெஸ்ட்டு இருக்கும் ஓகேவா அதாவது ஃபோர்டீன் வந்து நமக்கு டெஸ்ட்டு பார்த்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோர்டீன் அப்படிங்கும்போது டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டில் தான் இருக்கும் நம்ம ஷெடியூல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர்டீனில் உங்களுக்கு ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கும்போது நமக்கு சனிக்கிழமை வந்து டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகே நமக்கு ஆல்ரெடி ஜேடிஓ பேட்ச் போய்ட்டு இருக்கிறதுனால அதில் வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே இருக்கும் ஒரு ஒரு சில பேர் இதுலேயும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டுவெண்ட்டியில் டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு செகண்ட் பார்ட் யூனிட் ஒன்னோட செகண்ட் பார்ட் கான்கிரீட் ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெஸ்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட்டு அப்புறம் மேஷின்ரி ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பற்றி இருக்குது அப்புறம் யூனிட் ஃபைவ் வந்து கொடுத்துருவோம் யூனிட் ஃபைவ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சாயில் டூக்கான டாபிக் கன்சல்டேஷன் சிஎஸ்ட்ரென்த்து இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட்டிருப்போம் அப்புறம் சாயில் சாம்பிளிங் டெக்னிக்ஸு ஓகே அப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து இதில் வந்து ஆட் ஆகுது இப்போ நமக்கு என்னாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வீக்கில் ரெண்டு யூனிட் கம்ப்ளீட் ஆகிடுது ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் ஓ ரொம்ப முக்கியம் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஜஸ்ட்டு கொஷின் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுறதை விட நான் இப்போ இந்த டாப்பிக்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் தான் கொஷின் வரப்போகுது அந்த டாப்பிக்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க தெளிவாக படிச்சுட்டு ரியல் எக்ஸாம் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம் வராமல் கரெக்ட் பண்ணுங்கள் அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கோர் வந்து அதே இடத்துல தான் இருக்கும் இம்ப்ரூவ் ஆகாது அதை நீங்கள் நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணணும் இதே மாதிரி தேர்ட் வீக்கு தேர்ட் வீக்கில் உங்களுக்கு ஃபோர்ஸஸு டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ் லாஸ் ஃபோர்ஸோட டைப்பு லா இத மாதிரி வருது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அம்மா கவர் பண்ணுறோம் அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கூட வேறு என்ன சப்ஜெக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா வாட்டர் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் ஓகே என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் சொல்லுவோம் அது நம்ம போட்டிருக்கோம் இது நமக்கு மூணாவது டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு செப்பரேட் டாபிக்ஸ் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் வீக்கு இதில் ஃபோர்த் வீக்கில் மொத்த நாலு சப்ஜெக்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஓகே அப்புறம் ஃபிஃப்த் வீக்கு பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் அனாலசிஸ் இன்டர்மீட் இன்டெடெர்மினியட் ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்போம் அப்புறம் யூனிட் எயிட் அதோட சேர்த்து போட்டுருக்கோம் என்ன ஹைட்ராலிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பற்றி இப்போ இதெல்லாம் நமக்கு வீக் ஃபைவ்ல டூ ஹண்ட்ரட் கொஷின் இந்த பாதி பாதி போர்ஸாக நமக்கு டெஸ்ட் இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆர்ச்சஸ் டாபிக் வருது அதாவது ஸ்ட்ரக்சர் அலிசிஸில் அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸஸ் தமிழ்நாடு இரிகேஷன் ஹைட்ராலஜி க்ரௌண்ட் வாட்டர் இது எல்லாம் பற்றி படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் வரும் யூனிட் எயிட்டில் செகண்ட் ஹாஃபு இதுக்கான டெஸ்ட்டு எப்போ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம் அப்புறம் காங்க்ரீட்டு ஆர்சிசி அது கூட சர்வே போட்டிருக்கோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் நைன் அண்ட் டென் யூனிட் நைன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ரயில்வே இதெல்லாம் சேர்ந்து வரும் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷன் இது கூட நம்ம போட்டிருக்கோம் ஓகே இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி டூ ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட்டு இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒம்பதாவது மாதம் அப்புறம் டுவெண்ட்டி எயிட் ஒம்பதாவது மாதம் ஃபுல் டெஸ்ட்டு டூ அப்புறம் லாஸ்ட்டாக பத்தாவது மாதம் அஞ்சாந்தேதி உங்களுக்கு என்ன ஆகுது தேர்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா மொத்தமாக இதுக்கு பார்க்க போனோம் அப்படின்னா பத்து வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கொஷின் கிட்டே நம்ம என்ன பண்ணியிருப்போம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அது போக அடிஷ்னலாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கொஷின் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு கொஷின்க்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதிலிருந்து இதை தாண்டி கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம் இப்போலாம் கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்குறாங்க ஸ்டாண்டர்ட் ஆ ஆத்தர் புக்கில் இருந்துலாம் எடுத்து கேட்குறாங்க ஓகேவா டேரெக்டாக புக்கில் இருந்து அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸின்ஸ் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஷின் வந்து எடுக்க போகிறோம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம அஞ்சாந்தேதி கிட்ட என்ன பண்ணியிருப்போம் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்கிட்ட டைம் இருக்குது அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க புரியுதா உங்களுக்கு அதனால் இதை படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டு பேஜை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் என்னன்னா நம்ம நம்மளோட கிளாஸஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து ப்ரீமியம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏஐக்கான வீடியோஸ் அதில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட கம்ப்ளீட் ஆகிருக்கும் அது வேணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் க்ளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஆனால் கிளாஸஸில் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகாது அது நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த கிளாஸ் இல்லையா அந்த கிளாஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும் அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் ஓகேவா அதாவது ஒரு சில டாபிக்ஸ் வந்து நியூ டாபிக்ஸ் வந்து என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கும் அதெல்லாம் நம்ம இனிமேல் தான் என்ன பண்ணணும் கவர் பண்ணணும் அடுத்து ஏஇ எக்ஸாம் வரதுக்குள்ளே நம்ம அந்த நியூ டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்த்து ஏஇ கிளாஸ் அப்புறம் ஜேடிஓ கிளாஸ் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுத்துர்லாம் ஓகேவா அப்புறம் இன்னொரு டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எடுத்திருக்க கிளாஸ்லாம் எல்லாமே ஜேடிஓ எக்ஸாம்க்கா இல்லைனா ஏஇ எக்ஸாம்க்கா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது இப்போது என்ன நான் சொல்லக்கூடியது அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்கள் படிக்கலாம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லப்போனால் இப்போ தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஜேடிஓக்கும் இருக்கும் ஏஇக்கும் இருக்கும் ஜேஇ எக்ஸாம் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி அதுலேயும் இருக்கும் ஆர்ஆர்பியிலையும் இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு கான்செப்டை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இப்போ ஜேடிஓ தான் அட்டன் பண்ண முடியும் இது வந்து ஏஇக்கு வந்து இந்த கிளாஸில் நடத்துனதை வச்சு நான் ஏஇ போட முடியாது அப்படிலாம் கிடையாது நான் ஓவராலாக ஹையர் ஸ்டாண்டர்டில் எடுத்துருவேன் ஏஇ ஏ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஏஇ ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் பிஇ ஸ்டாண்டர்டுக்கு ஓகேவா அப்புறம் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் தான் என்ன ஆகும் மாறப்போகுது இப்போ ஏஇ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதில் ஒரு மாதிரி இருக்கும் கொஷின் அதில் கொஞ்சம் ஒரு இன்டெப்த்தாக ப்ராப்ளமேட்டிக்காக ரொம்ப கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதில் கொஷின் இருக்க இதுவே ஜேடிஓ ஜேஇ லெவல் அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க தீயா சிம்பிள் மீட்டிங்கில் இருந்து இது ஃபார்மில் ஜஸ்ட் கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க டேட்டாவை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேவா ஒரு சில நேரங்களில் ஜேடிஓ லெவலில் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாடரேட்டாக கூட கேட்குறாங்க இப்போ முனிசிபாலிட்டி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பேசிக்காகவும் இருந்தது கொஷின் கொஞ்சம் மாட்ரேட்டாகவும் இருந்தது கொஞ்சம் ஹையர் லெவல்லையும் கொஷின் வந்து இருந்தது ஓகேவா அதனால் நம்ம வந்து ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு கவர் பண்ணிடுவோம் நீங்கள் அதை எந்த எக்ஸாம்னாலும் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை அந்த கிளாஸஸை நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பார்க்கலாம் ஓகேவா அதனால் இந்த டவுட் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது ஜேடிஓவா ஏஏயா இந்த மாதிரி டவுட் வந்து உங்களுக்கு வரவே கூடாது ஒரு டாபிக் இருக்குன்னா அது எல்லா எக்ஸாமுக்கும் அதே டாப்பிக் தான் இப்போ லெவலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெவலிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அது ஜேடிஓக்கும் அதே டைப்ஸ் தான் வரப்போகுது ஏஇக்கு தான் அதே டைப்ஸ் தான் வரப்போகுது இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதே கான்செப்ட் தான் ஜேடிஓலையும் படிக்க போகிறோம் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் தான் மாறுமே தவிர கிளாஸஸில் எந்த வித டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது புரியுதா அது அதுக்காக நம்ம ஏஇ ஸ்டாண்டர்டில் படிக்கிறது வேஸ்ட்டு ஜேடிஓக்கு தானே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாம் ஓகேவா எந்த ஸ்டாண்டர்டுக்கு படித்தாலும் கொஷின் லெவல் தான் அங்கே மாறப்போதே தவிர உங்களோட அந்த படிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறக்கூடியது படிக்கக்கூடியது எதுவுமே மாறப்போகிறது கிடையாது ஒரே மாதிரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேவா அதனால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து வர வேணாம் ஏஐக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அப் டூ எக்ஸாம் வரைக்கும் நான் அதுக்கான கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு வேலிடிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்கிட்ட க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்னோட நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் எல்லோரும் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஏயு இருக்குது ஜேடிஓ இருக்குது அப்புறம் சர்வேர் எக்ஸாம் வரதான் சொல்லியிருக்காங்க அதனால் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு இருக்குது சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு எந்த வித யூஸுமே கிடையாது நம்ம கையில் எல்லாமே இருக்குது இன்னுமே தமிழ் மீடியமுக்கு ஈஸியாக கிடைக்கிது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் நமக்கு என்னாகும் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படி தானே ஒரு ஒரு காலத்தில் நம்மளும் எல்லாமே அதை சொல்லிட்டு இருந்தவங்க தான் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிருக்கோம் ஓகேவா அதனால் அதை பற்றி யோசித்து பண்ணுறதில் எந்த வித அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிறத விட்டுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம மாறி வந்திருக்கோம் அப்படிங்கும் போது அதை பற்றி ரிசர்வேஷன் இதையே பற்றி நம்ம யோசித்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறதில் எந்த வித அர்த்தமும் கிடையாது நம்ம முடிஞ்சளவுக்கு நம்மளோட எஃபர்ட்டை போட்டு நமக்கு அதுக்கான திறமை இருக்குது அந்த திறமைய யூஸ் பண்ணி நம்ம மேலே வர பார்க்கணும் ஓகேவா எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்